வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி பெசான் பர்ஃபி எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு கடலை மாவு ஆயில் இருந்தால் போதும், நம்ம இந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். வாயில் போட்டோனையே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி பெசான் பர்ஃபி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். கடலை மாவு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 240 கிராம் கடலை மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஆயில் நான் பயன்படுத்தி தான் இந்த பர்ஃபி நான் செய்ய போகிறேன். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கீ பயன்படுத்தி நீங்கள் இந்த பர்ஃபி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கடலை மாவு எவ்வளோ எடுத்துக்கோமோ அது பாதி அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் வந்து கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் இதை யூஸ் பண்ணாமல் கடலெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது கீ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ கடலை மாவு வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நல்லா கனமான கிராய் ஒன்று வச்சுக்கோங்க. கடலை மாவு வந்து பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம லைட்டாக நம்ம இதை வறுத்துக்கலாம். ஸ்டவ்வும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கடலை மாவு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கடலை மாவு நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ இதோட ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் 120 மில்லி ஆயில் எடுத்திருக்கேன். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மீதம் உள்ள ஆயிலே சேர்த்துக்கலாம். இது கூடவே கேசரி கலர் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இந்த கலர் வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. கடலை மாவோட வாசம் வருது பாருங்கள், நல்லா அந்த நுர பொங்கலை மாதிரி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். கடாயோட சூட்லேயே நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தனோ அதே கப்பில் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை சேர்த்துடலாம். அரை கப் சன் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும்.
ஒரு கம்பி இப்போ தான் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சக்கரை பாவை இந்த கடலை மாவை நம்ம இறக்கி வச்சுருக்கோம்ல, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நான் இதை வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் ஆயில் தடவி வச்சுக்கோங்க. இது மாதிரி கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் கிளறிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆயில் தடவை தட்டில் நம்ம இதை சேர்த்துடலாம். ஒன்று ரெண்டாக நான் முந்திரியும் பாதாமியும் இந்த மாதிரி கிரஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கோங்க. இப்படி ஒரு ஸ்பூனில் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது ஆறுறதுக்கு ஆறி செட்டாகி வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். இது இப்படி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். கொஞ்சமாக ஆறி இருக்கு பாருங்கள். இப்போ நான் நைஃப்பில் ஆயில் தடவிருக்கேன். இப்போ பீஸ் போட்டுடலாம். லைட்டாக ஆறுறப்ப இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஆறிடுச்சுன்னா உங்களால் போட முடியாது. ஃபுல்லாக ஆறின பிறகு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஆறின பிறகு இந்த மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.